எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ருசியோ ருசி. இன்றைக்கி நம்ம ருசியோ ருசி சேனலில் பார்க்க போகிறது பெண்கள் தினம் தினம் கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சில ஆன்மீக குறிப்புகள் பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். பொதுவாக பெண்கள் அப்படின்னு சொன்னாலே அவங்க மகாலட்சுமி தாயாருனுடைய அம்சம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. பெண்கள் வீடுகளில் கடைபிடிக்கக்கூடிய ஒரு சில விரதங்களாலையும் பிரார்த்தனை முறையாலையும் பார்த்தீங்க அப்படின்னாக்க வீட்டில் லக்ஷ்மி கடாட்சமானது பெருகி கொண்டே இருக்கும். ஆனாலும் ஒரு சில நேரங்களில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா அவங்க தவற விடக்கூடிய ஒரு சில தவறுகளால் வீட்டில் செல்வ வளமானது குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம பின்பற்றக்கூடிய ஒரு சில ஆன்மீக குறிப்புகளால் வீட்டில் லக்ஷ்மி கடாட்சமானது பெருகி கொண்டே இருக்கும். அது என்னென்ன அப்படிங்கிறத ஒன்றா பார்க்க ஆரம்பிச்சிடலாம். இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னாக்கா சகல ஐஸ்வர்யங்களும் பெறுவதற்காக பின்பற்ற வேண்டிய முக்கியமான ஆன்மீக குறிப்புகள், அதே மாதிரி செல்வநிலை அதிகரிக்க பெண்கள் கடைபிடிக்க வேண்டிய குறிப்புகள், சமையல் அறையில் நம்ம தவிர்க்க வேண்டிய தவறுகள், இது பற்றின பதிவுகள் எல்லாமே பதிவிட்டிருந்தோம். பார்த்துட்டு நிறைய பேர் ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம சொல்ல போகிற குறிப்புகள் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருக்குன்னு சொல்லி நம்புகிறோம். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். முதல் குறிப்பு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பெண்கள் வைக்கக்கூடிய குங்குமத்தை பற்றினது. பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னாக்கா குங்குமம் அப்படிங்கிறது முக்கியமான மங்கள பொருட்களில் ஒன்றா கருதப்படுது. பெண்களுக்கு முகத்துக்கு அழகனையும் நல்ல ஒரு மங்களகரத்தையும் சேர்க்கக்கூடியது எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த குங்குமம் தான். ஸோ இப்படிப்பட்ட இந்த குங்குமத்தை நெற்றியில் வைக்கும் பொழுது மகாலட்சுமி தாயாருடைய அருளானது பரிபூர்ணமாக கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. அப்படி நம்ம வைக்கக்கூடிய குங்குமத்தில் ஒரு சில வழிமுறைகளை கடைபிடிக்கணும் அப்படிங்கிறத நம்ம முன்னோர்கள் வலியுறுத்தி சொல்லியிருக்காங்க. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா குங்குமத்தை பொதுவாகவே நம்மளுடைய மோதிர விரலை தொட்டு தான் நம்ம வச்சுக்கணும். அதே மாதிரி கோவில்களில் நம்ம பிரசாதமாக வாங்கக்கூடிய குங்குமத்தை வலது கைகளில் வாங்குவோம். வலது கையிலேருந்து இடது கைக்கு மாற்றாமல் அப்படியே வலது கையோடு சேர்த்து அதனுடைய மோதிர விரல் வலது கையோட மோதிர விரலை தொட்டு நம்ம நெற்றியில் வச்சோம் அப்படின்னா தான் கடவுளினுடைய அருளானது பரிபூர்ணமாக கிடைச்சதை நம்மளால் உணர முடியும். அதே மாதிரி திருமணமான பெண்கள் வந்து குங்குமம் இடும் பொழுது ஒவ்வொரு தடவையுமே மூன்று இடங்களில் வைக்கிறத வந்து தவறவே கூடாது. எங்கெல்லாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மாங்கல்யம், நெற்றி, தலைவகட்டினுடைய ஆரம்பம். அதே மாதிரி நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய சுமங்கலிகள் எந்த நாள் கிழமை அப்படின்னு இல்லாமல் எப்போ வந்தாலுமே அவங்களுக்கு குங்குமம் தரதை வந்து ஒரு வழக்கமாக வச்சுக்கணும். அப்படி குங்குமத்தை தரும் பொழுது முதல்ல நம்ம இட்டுட்டு அதுக்கப்புறம் தான் கொடுக்கணும். இப்படி செய்யும் பொழுது பார்த்தீங்க அப்படின்னாக்கா நமக்கு மாங்கல்ய பணமானது அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கை இருக்குது. தினம் தினம் நம்ம குங்குமம் வைக்கும் பொழுது நம்மளால் முடிஞ்சது, நமக்கு நேரம் நிறையா இருக்குது அப்படிங்கும் பொழுது நம்ம குங்கும பஞ்சதசி பாராயணம் பண்ணிவிட்டு அம்பிகையை மனதார வேண்டிட்டு நம்ம குங்குமம் வச்சோம் அப்படின்னா நமக்கு சர்வ மங்களங்களும் பெருகும் அப்படின்ற நம்பிக்கை இருக்குது. அதே மாதிரி முடியாத பட்சத்தில் நம்ம மினிமம் பார்த்தீங்கன்னாக்கா வெள்ளிக்கிழமைகள்லையாவது குங்குமம் வைக்கும் பொழுது இந்த குங்கும பஞ்சதசியை பாராயணம் செஞ்சோம் அப்படின்னாக்கா நல்ல ஒரு மாங்கல்ய பலமானது அதிகரிக்கும். இந்த குங்கும பஞ்சதசி பாடலை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து மென்ஷன் பண்ணுறேன், நீங்கள் அங்கே பார்த்து கூட படிச்சுக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னாக்கா பெண்கள் அணியக்கூடிய தாலியை பற்றிய ஒரு முக்கியமான குறிப்பு. பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னாக்கா இப்போ இருக்கக்கூடிய நாகரிக வாழ்க்கையில் பெண்கள் எல்லாருமே வந்து தாலி செயினில் தான் கோத்துக்கிறாங்களே தவிர்த்து அதை மஞ்சள் சரடலை கட்டி கொள்வது அப்படிங்கிற வழக்கமானது குறைஞ்சிக்கிட்டே வருது. ஆனால் மஞ்சள் சரடலை நம்ம தாலி அணியும் பொழுது பார்த்தீங்க அப்படின்னாக்கா அந்த தாலி சரடலை பஞ்சபூதங்களுடைய சக்திகளானது அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கை இருக்குது. அதே மாதிரி தாலி அப்படிங்கிறது ஒரு முக்கியமான மங்கள பொருள். ஒரு சிலர் பார்த்தீங்க அப்படின்னாக்கா அதை ஒரு அணிகலன் மாதிரி தினமுமே அதை கலட்டி வச்சுட்டு மறுநாள் எடுத்து அணிந்து கொள்வாங்க. அது வந்து ரொம்ப பெரிய தவறான செயல். தாலி அப்படிங்கிறது எப்பயுமே நம்ம கழுத்தில் இருக்க வேண்டிய முக்கியமான மங்கள பொருள். அதே மாதிரி தாலிக்கு நம்ம தினம் தினம் குங்குமம் இடும் பொழுது நம்மளுடைய மாங்கல்ய பலமானது அதிகரிக்கும். அடுத்த குறிப்பு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பெண்கள் எப்பயுமே வந்து சுறுசுறுப்பாக இருக்க பழகிக்கணும். எப்பயுமே வந்து மகிழ்ச்சி நிறைந்த முகத்தோடையும் புத்துணர்ச்சியாகவும் எந்திரிக்க பழகிக்கணும். காலையில் எந்திரிக்கும் போதே நம்ம இந்தெந்த வேலைகளை செய்யணும் அப்படிங்கிறத ஒரு ப்ரீ பிளான் பண்ணிவிட்டு நம்ம எழுந்தோம் அப்படின்னாக்கா நமக்கு வேலைகள் எல்லாமே சீக்கிரம் நடக்கும். நல்ல ஒரு பிளானிங் இல்லாமல் ஒரு சில நாட்களில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா நம்ம எழும் பொழுதே இத்தனை வேலைகள் இருக்கா அப்படிங்கிற அந்த சோம்பேறித்தனத்தோடு எழுந்தோம் அப்படின்னாக்கா அந்த நாள் முழுவதுமே பார்த்தீங்க அப்படின்னாக்கா சோம்பேறித்தனமாக போகும். இது நம்மளோட நிற்கக்கூடிய செயல் கிடையாது. நம்மளுடைய சோம்பேறித்தனம் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் எல்லாத்துக்கிட்டையுமே பிரதிபலிக்கும். அதனால நம்ம ஒவ்வொரு நாளுமே தொடங்கும் பொழுது நல்ல ஒரு மகிழ்ச்சியோடையும் புத்துணர்ச்சியோடையும் எழுந்து நம்ம வேலைகள் எல்லாமே செய்ய தொடங்கணும் அப்படின்னாக்கா அதனுடைய ரிஃப்ளெக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னாக்கா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் எல்லாத்தையுமே வந்து ரொம்ப ஆக்டிவாக வச்சிருக்கோம். இப்படி நம்மளுடைய மகிழ்ச்சியான மற்றும் மங்களகரமான முகம் வந்து நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பர்சன்ஸ் எல்லாத்தையுமே ஆக்டிவாக வச்சிருக்கக்கூடிய காரணத்தால் அவங்க செய்யக்கூடிய செயல்கள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னாக்கா ரொம்பவுமே வெற்றிகரமாக முடியும்.
அடுத்த முக்கியமான குறிப்பு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம பேசக்கூடிய வார்த்தைகள் எல்லாமே வந்து இனிமையான வார்த்தைகளாக இருக்கிற அளவுக்கு பார்த்துக்கணும். நம்ம பேசக்கூடிய பேச்சில் ஒரு நிதானமும் ஒரு அமைதியும் ஒரு கனிவும் எப்பொழுதுமே இருந்தது அப்படின்னாலே வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா லக்ஷ்மி கடாட்சமானது பெருகும். ஏன்னா இனிமையான வார்த்தை பேசக்கூடியவர்கள், கனிவாக நடந்து கொள்ளக்கூடியவர்கள் எல்லாத்துக்கிட்டையுமே வந்து மகாலட்சுமி தாயார் விரும்பி வாசம் செய்வாங்க. அதே மாதிரி அமைதி அப்படிங்கிறது உறக்க பேசுறத வந்து தவிர்க்கணும் அப்படிங்கிறத தாண்டி நம்ம பேசக்கூடிய வார்த்தைகளில் ஒரு விதமான நிதானத்தை கடைபிடிச்சு நல்ல ஒரு கனிவாக ஒருத்தவங்க கிட்ட பேசும் பொழுதே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பேசக்கூடிய வார்த்தைகள் எல்லாத்தையுமே அவங்க எடுத்துக்கிற விதமாக இருக்கும். இதே விட்டுட்டு நம்ம பேசக்கூடிய வார்த்தைகளில் ஒரு கனிவு இல்லாமல் ஒரு நிதானம் இல்லாமல் உறக்க பேசணும் அப்படின்னாக்க இவங்க கிட்ட ஏண்டா பேசணும் அப்படின்னு சொல்லி அடுத்தவர்கள் நினைக்கும் வண்ணமாக இருக்கக்கூடாது. அதனால நம்ம பேசக்கூடிய வார்த்தைகளில் எப்பயுமே வந்து ஒரு நிதானம், அமைதி, கனிவு இது எல்லாமே இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். அடுத்ததாக பெண்கள் சேலை உடுத்தும் பொழுது முந்தானியை தொங்க விடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. எப்பயுமே இழுத்து சொருகிட்டு தான் நடக்கணும், எந்த செயல் செய்தாலுமே இழுத்து சொருகிட்டு தான் செய்யணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எதனால் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, முந்தானை ஆடிச்சு அப்படின்னாக்கா குடும்பம் ஆடிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை நம்மளே கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னாக்கா இதனுடைய உண்மை விளங்கும். இப்போ பொதுவாக கோவில்களுக்கு போகும் பொழுது சேலை உடுத்தி போகிறது அப்படிங்கிறது நம்மளுடைய பாரம்பரியம். ஆனால் சேலை உடுத்தி போகும் பொழுது இந்த முந்தானியை தொங்க விட்டுட்டு போனோம் அப்படின்னாக்கா கோவில்களில் நிறைய இடங்களில் வந்து தீபங்கள் ஏற்றி வச்சு வழிபாடு செய்வாங்க. இப்படி முந்தானியை தொங்க விட்டுட்டு போகும் பொழுது ஆபத்துகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கக்கூடிய காரணத்தால முந்தானியை எப்பயுமே சொருகி நடக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. வீட்டினுடைய பெண் சக்திக்கு ஏதாவது ஒரு ஆபத்து அப்படின்னு சொன்னாலே கண்டிப்பாக குடும்பமானது ஆட்டம் கண்டுடும். அதனால தான் நம்ம முன்னோர்கள் பார்த்தீங்க அப்படின்னாக்கா பெண்கள் சேலை உடுத்தினா அதனுடைய முந்தானையை வந்து எப்பயுமே சொருகி நடக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அடுத்த குறிப்பு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கோவிலில் தரக்கூடிய பூக்கள், துளசி, எலுமிச்சை இது எல்லாத்தையுமே என்ன செய்யணும் அப்படிங்கிற டவுட்ஸ் நிறையா பேத்துக்கு இருந்துகிட்டே இருக்குது. பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னாக்கா பெண்கள் கோவிலில் தரக்கூடிய பூக்கள் எல்லாத்தையுமே உடனே தலையில் வாங்கி வச்சுப்பாங்க. அதே மாதிரி எலுமிச்சை பழத்தை என்ன செய்வாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒன்று கணவருடைய வாகனத்தில் வைக்க சொல்லி கொடுத்துருவாங்க, அப்படி இல்லைனாக்கா அது ஜூஸ் போட்டு குடிக்கிற வழக்கமும் நிறையா பேத்துக்கு இருக்குது. ஆனால் இந்த மாதிரியான செயல்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா தவறான செயல். நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கோவில்களில் தரக்கூடிய அந்த பிரசாதமானது அதிக தெய்வ சக்தி கொண்டிருக்கக்கூடிய காரணத்தால் அதை நம்ம வீட்டோட பூஜை அறையில் கொண்டு வந்து வச்சு நம்ம வழிபாடு செய்தோம் அப்படின்னாக்கா வீட்டில் அந்த இறை சக்தியானது எல்லா இடத்துலையும் பரவ ஆரம்பிக்கும். இப்படி நம்ம வீட்டில் இறை சக்தி அதிகரித்திருந்தது அப்படின்னு சொன்னாலே நம்ம செய்யக்கூடிய செயல்கள் எல்லாத்துலேயுமே பார்த்தா வெற்றி மட்டும்தான் கிடைக்கும். அதை தவிர்த்து நம்ம ஹேண்ட்பேக்கில் வச்சுக்கிறதோ இல்லை கணவருடைய வாகனத்தில் வந்து அந்த எலுமிச்சை பழத்தை வைக்கிறதோ அந்த பூக்களை தலையில் சூடுறதோ வந்து ஒரு பாவ செயல், அதை வந்து நம்ம செய்யவே கூடாது. அதே மாதிரி நம்ம கோவில்களுக்கு போகும் பொழுது எண்ணெய் எடுத்துகிட்டு போனோம், நம்ம தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய போகிறோம் அப்படின்னாக்கா நம்ம ஏற்றக்கூடிய தீபத்தில் ஊற்றின எண்ணெய் போக மீதி இருக்கக்கூடிய எண்ணெயில் கோவிலில் இருக்கக்கூடிய விளக்குகளுக்கு மட்டும்தான் ஊற்றணுமே தவிர அடுத்தவர்கள் ஏற்றி வைத்த விளக்கில் வந்து நம்ம எண்ணெயை வந்து ஊற்றக்கூடாது. அதே மாதிரி தீபம் ஏற்றும் பொழுதும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா நம்ம வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு போன மேட்ச் பாக்ஸ்லேருந்து தான் தீபம் ஏற்றணுமே தவிர அடுத்தவர்கள் ஏற்றி வைத்த தீபச்சுடல்லேருந்து நம்ம வந்து தீபம் ஏற்றவே கூடாது. அடுத்த முக்கியமான குறிப்பு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம தினந்தனம் காலையில் சமையலுக்காக அடுப்பு பற்ற வைப்பதற்கு முன்னாடி ஒரு நிமிஷம் அக்னி பகவானையும் அன்னபூர்ணி தாயாரையும் மனதார வேண்டிக்கணும். வேண்டும் பொழுது இந்த சமையலானது ஆரோக்கியமாக இருக்கணும். அதே மாதிரி இந்த அரிசியும் பருப்பும் என்னென்னைக்கும் எங்கள் வீட்டில் நிலைத்திருக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு அன்னபூர்ணி தாயாரையும் அக்னி பகவானையும் ஒரு நிமிஷம் நமஸ்காரம் பண்ணிட்டு நம்ம அடுப்பு பற்ற வச்சு சமையல் செய்யணும். அடுத்த முக்கியமான குறிப்பு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மனிதர்களாக பிறந்த ஒவ்வொருவருக்குமே வந்து மூன்று கடன்கள் இருக்கிறதா சொல்லப்பட்டிருக்கு. அது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தேவ கடன், ரிஷி கடன், பித்ரு கடன். இப்போ தேவ கடன் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம ஒவ்வொரு நாளுமே வந்து பிரார்த்தனைகள் மேற்கொள்ளும் பொழுதும் முறையாக வந்து வழிபாடுகள் செய்யும் பொழுது இந்த தேவ கடன் நிறைவேறும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னாக்கா ரிஷி கடன். இந்த ரிஷி கடன் அப்படிங்கிறது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய விருந்தினருக்கோ இல்லை தெரியாதவங்க யாராவது வந்து உணவு கேட்குறாங்க அப்படின்னாக்கா நம்ம வந்து இன்முகத்தோட நல்ல உபசரணை செஞ்சோம் அப்படின்னாலே ரிஷி கடன் ஆனது தீரும் அப்படின்னு சொல்லி நம்பப்படுது. இது எதனால அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய விருந்தினர்களோடு சேர்ந்து தான் மகாலட்சுமி தாயாராக இருக்கட்டும் இல்லை நம்ம விரும்பி வணங்கக்கூடிய கடவுள்களாகட்டும் அவங்களோட தான் சேர்ந்து வருவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ அப்படி வரக்கூடியவர்களுக்கு வந்து நம்ம இன்முகத்தோட பரிமாறி தாம்பூலம் எல்லாமே கொடுத்தோம் அப்படின்னாலே நமக்கு ஏற்பட்ட ரிஷி கடன் ஆனது தீரும் அப்படின்னு சொல்லி நம்பப்படுது. கடைசியாக பார்த்தீங்க அப்படின்னாக்கா பித்ரு கடன். இந்த பித்ரு கடன் தீருவதற்கு நம்ம தினந்தனம் என்ன செய்யணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, காகத்துக்கு கொஞ்சமாக அன்னம் வைக்கணும். அப்படி வைக்கும் பொழுது பித்ருக்கள் ரொம்பவுமே மகிழ்ச்சி அடைவாங்க. இதனால் பார்த்தீங்க அப்படின்னாக்கா நம்ம வீட்டில் என்னென்னைக்குமே வந்து ஒரு சந்தோஷமான நிலையானது நீடிக்கும். அதோடு மட்டும் இல்லாமல் அமாவாசை நாட்களில் காகத்துக்கு வந்து நம்ம செய்யக்கூடிய உணவுகள் எல்லாத்தையுமே, படையலுக்காக செய்யக்கூடிய உணவுகள் எல்லாத்தையுமே சேர்த்து வைக்கணும். அதோடு மட்டும் இல்லாமல் பசுமாடுகளுக்கு வந்து நம்ம அகத்திக்கீரை வாங்கி கொடுக்கணும். இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே செய்யும் பொழுது பார்த்தீங்க அப்படின்னாக்கா பித்ரு தோஷம் நீங்கும். இப்படி பித்ரு தோஷம் நீங்குச்சு அப்படின்னாலே நமக்கு ஏற்பட்ட பித்ரு கடனானது தீரும் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கை இருக்குது.
இப்போ நான் சொன்ன இந்த கடன்கள் மூன்றுமே வந்து இரு பாலருக்குமே, ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் இருவருக்குமே பொருந்தக்கூடிய கடன்கள் தான். முடிஞ்ச அளவுக்கு பெண்கள் இந்த கடன்களை வந்து பொறுப்பேற்று செய்யும் பொழுது குடும்பம் நல்ல ஒரு சுபிக்ஷமான நிலையில் இருக்கும். அதே மாதிரி நேரம் இருக்கும் பொழுது ஆண்களையும் இந்த மாதிரியான கடன்கள் எல்லாத்தையுமே கழிக்கும் விதமாக அவங்களையும் செய்ய சொல்லலாம். இப்படி நம்ம தொடர்ந்து செய்யக்கூடிய காரணத்தால் நம்ம வீட்டில் அனைவருக்குமே பார்த்தீங்க அப்படின்னாக்கா அனைத்து தெய்வங்களுடைய ஆசையும் கிடைக்கும், அதே மாதிரி நம்ம முன்னோர்களினுடைய ஆசையும் கிடைக்கும். கூடுதலாக பார்த்தீங்க அப்படின்னாக்கா நம்ம வீட்டுக்கு வருகை தரக்கூடிய விருந்தினர்களோடு சேர்ந்து வரக்கூடிய ரிஷிகளினுடைய ஆசையும் பரிபூர்ணமாக கிடைக்கும். இப்போ நான் சொன்ன குறிப்புகளில் எதெல்லாம் நீங்கள் தவற விட்டுருக்கீங்களோ அந்த குறிப்புகள் எல்லாத்தையுமே ஃபாலோ செஞ்சு அனைத்து விதமான பலன்களையும் பெற்று நல்ல ஒரு சிறப்பான வாழ்க்கை வாழணும் அப்படின்னு சொல்லி நானும் உங்களுக்காக மனதார வேண்டிக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறேங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னாக்கா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பார்த்து அனைத்து விதமான பலன்களையும் பெறட்டும். இந்த பதிவை நான் இதோடு இங்கே முடிச்சுக்கிறேங்க. நாளைக்கு மறுபடியும் ஒரு அட்டகாசமான பதிவோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.